தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் வைகாசி திருவிழா, கொடியேற்றம், கும்பாபிஷேகம், சிறப்பு அபிஷேக ஆராதனை உள்ளிட்டவை வெகு சிறப்பாக நடைபெற்றன. சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அருள்மிகு கோட்டை அழகிரிநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழா கொடியேற்றம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் இசைக்க பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழங்க கொடியேற்றப்பட்டது. மதுரை கூடலழகர் பெருமாள் கோவில் வைகாசி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மேளதாளங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கொடி பல்லக்கில் கொண்டுவரப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள கோசிலை கிராமம் அருகே உள்ள அக்ஷய சாய்பாபா கோவிலில் வியாழக்கிழமையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பின்னர் அக்ஷய சாய்பாபாவை பல்லக்கில் வைத்து பக்தர்கள் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். தருமபுரி மாவட்டம் கோவிலூர் கிராமத்தில் மலை மீது உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக மண்டல பூஜை நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அடிவாரத்தில் உள்ள குந்தையம்மன் கோவிலில் இருந்து வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் தீர்த்தக்குடம் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது.